பஞ்சவிசுத்தர் டாக்டர் நடராஜன் பேசுகிறேங்க. கடந்த 45 ஆண்டுகளாக கொழும்பில் ஆங்கில மருத்துவம் பார்த்துட்ருக்கேன். ஆங்கில மருத்துவம் இல்லாமல் இயற்கை விவசாயம், அப்புறம் கால்நடை மருத்துவம், சித்த மருத்துவம், இயற்கை மருத்துவம் எல்லாம் பார்த்துட்ருக்குறோம். இப்போ நாம் பார்க்க போகிறது இந்த மாடு காங்கிரேஜ் மாடுன்னு பேருங்க. இது வந்து குஜராத்தை சேர்ந்ததுங்க, பூர்வீகமான மாடு. இருக்கிற எல்லா மாட்டிலையும் பார்த்திங்கன்னா இது கொம்பு பெருசாக இருக்கும், பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சாதுவான மாடு, குழந்தை கூட பால் பிச்சலாம், ரொம்ப சாதுவாக இருக்கும். வேலைக்கு 5 லிட்டர் பால் கறக்கும், காலையில் 5 லிட்டர், சாயங்காலம் 5 லிட்டர் பால் கறக்கும். அதே மாதிரி இந்த மாட்டு பால் வந்து அவ்வளோ ருசியாக இருக்குங்க. தயிரா மோர் பால் எது சாப்பிட்டாலுமே நல்லா ருசியாக இருக்கும். இந்த மாடு வந்து குஜராத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. வண்டியில் இருக்க பாறல் இருக்கெல்லாம் ரொம்ப வலுவான மாடு, இருக்கிற மாட்டிலேயே உயரமான மாடு இந்தியாவில். கொம்பு ரொம்ப பெருசாக இருக்கிற மாடு இதுதான். இது இவ்வளோ பெரிய கொம்பு வேறு எந்த மாட்டுக்கு இல்லை. நல்லா இதாக இருக்கு. இதுக்கு பேர் செல்லமானு வச்சுருக்குறோமுங்க. எட்டருந்து செல்லமானு கூப்பிட்ட திரும்பி பார்க்க, ரொம்ப அறிவுள்ள மாடுங்க. இந்த மாட்டில் பார்த்திங்கன்னா நம்முடைய கண்ணுக்குட்டி, இந்த காங்கிரேஜ் மாடோட கண்ணுக்குட்டி ஒரு மாதம் ஆகுது. இதுதான் உடைய கண்ணுக்குட்டி. இந்த கண்ணுக்குட்டியுமே இது காளைங்க, காளை கண்ணுக்குட்டி. இது வந்து வண்டி பாறலுக்கிறதுக்கு மற்ற எல்லாத்துக்குமே நல்லா வேலை செய்யும். ஏண்டா ஏதாவது தீனி கேட்குது, தினம் பழம் கொண்டு கொடுப்பான், அதில் கொடுப்பாங்கன்னு திரும்பி திரும்பி பார்க்குது. இருத்தார் பழம் கொடுத்தா நல்லா சாப்பிடும், கடலை முட்டை நல்லா விரும்பி சாப்பிடும். வேறு மடியெல்லாம் பிடிச்சிருந்தா பாட்டு கம்முன்னு பேசாமல் நிற்க, அமைதியான மாட்டு. மாடு ரொம்ப அழகான மாடுங்க. நம்ம தொண்டுபீட்டில் இருந்தாலே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அந்த மாட்டை வந்து நல்லபடியாக பராமரிக்கலாம். நம்ம வெப்ப பிரதேசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க மாடு. சரி, நன்றி, வணக்கம். ஏண்டா